சரிசமா பிரிச்சுக்கலாம், பிரிச்சு நீ பாய் நாம போட்டி வச்சுக்கலாம். செய்கிறீங்களுக்கு கேஷ் பிரைஸ் திண்டுக்கல் பிரியாணி எனக்கு வேணும். திண்டுக்கல் திண்டுக்கல் லெக் பீஸ் நீ வந்து ரெண்டு தொடதான் கேட்டேன். எப்பாரு ஆட்டைய என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன இதெல்லாம் என்னது மாஸ்டர்? மூஞ்செல்லாம் கொப்பளிச்சு போயிருச்சு. வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாமே போட்டு அரைச்சிருக்கு. இதுதான் பிரியாணி சீக்ரெட் பொடி, யாருக்கும் சொல்ல மாட்டேன். 60 வருஷம் பாரம்பரியம். லெமன் சாறு ஊத்துற ஊத்துற ஓஹோ
பக்குவமா வந்துருச்சு, அட்டகாசமா இருக்குது, ரெண்டு லெக் பீஸ் அப்படி பாக்குறக்கே அப்படி கண்ணை ஊத்துது. எலும்பு அப்படியே நான் இப்ப இருக்கு மட்டும் பாருங்க. இப்ப தூக்கு கரெக்டா இது எந்த டீமுக்கு அசோக் கைதி பிரியாணி மீதிருவான் இருக்க இந்த தீவனத்துனா ஏன் விக்கல் எடுக்காது ஏழது சார் தயிரை ஊத்தி அடிச்சு இப்ப எப்படி காலி பண்றது மட்டும் பாருங்க. ஸ்பூன்ல தயிர் ஊத்தி அடிக்கிறீங்க வேளாங்க. நோ கவனமா பாத்துக்குங்க, இது உருண்டைங்க, இது இப்படி வெச்சு உங்க பேரு என்னங்க? கண்ணைய அண்ணன் வெறி கண்ணைய. பட்டி தீம்பு எரிமலையா எகிரிக்கிட்டு இருக்கு, ஆப்ப பட்டி தீம்பு பப்பரப்பான பல்ல இழுச்சுக்கிட்டு இருக்கு. எப்படியா போனா எப்படி இனிமே உன் வாழ்க்கையில சோரே திங்க மாட்டியா? பையனை கூட்டிட்டு போய் வேப்பல் அடிக்கணும் போல் இருக்குது, நீ சிரிக்காத ஆத்தா. ஒரு வர்க் அவங்க முடிஞ்சது அவ்வளவுதான், அவங்க முடிஞ்ச முடியல இந்த கேப்ல இல்லை, வயிற்றுல கேப்ல சொல்லுவாங்களே அது இந்த கேப்ல.
இங்க கேப் இல்ல. எதிரி டீம் வந்து பிச்சு பிச்சு முட்டாளங்க. இங்க டீமுக்கே இவ்வளவு தான் இருக்குது கண்டென்ட். இதை நாங்க எப்படி ஷேர் பண்றோம் மட்டும் பாருங்க. இது எலும்பல வராது. எலும்பல வராது அவ்வளவுதான். சட்னி இல்ல இட்லி ஆடிடுவேன் கையிலே. ஒரு உருண்டை புடிச்சு தந்துட்டுமா இருக்கு. வாயில போட்டீங்கன்னா முடிஞ்சது. ஓட்ட முடிஞ்சது அவ்வளவுதான். அப்படியே வெளியில முடிஞ்சது. அது வரைக்கும் உயிர் இருக்குமா? அனுப்ப வேண்டிய 1500 ரூபாவா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட கமெண்ட் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.